வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th மாஸ் செகண்ட் யூனிட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எக்ஸாம்பிள் சம் 2.6 2.6 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 396 504 அண்ட் 636. அதாவது இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் நம்ம மீப்போவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அப்படி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மூன்று எண்கள் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலான்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு இதனோட ஹெச்சிஎஃப்ஐ இது கூட என்ன செஞ்சிடலாம், சேர்த்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக வரும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் கண்டுபிடிக்கலாம் பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அப்படி ஃபார்முலா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இதில் ஏ வந்து 504 கிரேட்டஸ்ட் நம்பர், தென் இஸ் ஈக்குவல் டு பி வந்து நமக்கு 396. ஓகேவா? இப்போது 504 எத்தனை டைம்ஸ் வந்து 396 இருக்குது அதை வகுக்கும்போது நமக்கு ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 108 கிடைக்கும். அப்போ 396 இன்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து நமக்கு என்னது 108. தென் இந்த 396 வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே கொண்டு வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச ரிமைண்டரை இந்த பக்கமாக கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ 396 இஸ் ஈக்குவல் டு 108 இன்ட்டு 396 108 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இன்ட்டு 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 72 கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து வகுத்து பார்த்துக்கலாம். தென் இந்த 108 இந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம். இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற அந்த ரிமைண்டரை வந்து இந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம். 108 எத்தனை டைம்ஸ் 72 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ஸ் தான். ஓகேவா? இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 36 வரும். தென் இந்த 72 இந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம். இங்கே கொண்டு வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு இங்கே கிடச்சிருக்கிற ரிமைண்டரை இந்த பக்கமாக 36 கொண்டு வந்துட்டு இப்போ 72 எத்தனை டைம்ஸ் ஆஃப் 36 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2 × 36 இஸ் ஈக்குவல் டு 72 வரும். அப்போ ரிமைண்டர் வந்து ப்ளஸ் 0, ரிமைண்டர் வந்து 0 வரும். அப்போ அதோட விட்டுடலாம். அப்போது நமக்கு இந்த 36 இஸ் ஈக்குவல் டுக்கு அடுத்தால கிடச்சிருக்கிற அந்த 36 தான் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? இப்போ இந்த ஹெச்சிசிஎஃப் இப்போ கிடச்சிருக்கிற இந்த ஹெச்சிசிஎஃப்ஐ இங்கே மூணாவது ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் கூட நாம் என்ன செய்கிறோம்னா சேர்த்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து என்னென்னா 636. ஓகேவா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 636 இஸ் ஈக்குவல் டு பி வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 36 இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஹெச்சிசிஎஃப். அப்போது 636 எத்தனை டைம்ஸ் வந்து 36 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 17 தடவை இருக்கும். ப்ளஸ் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 24 வரும். இதையுமே நீங்கள் இந்த மாதிரி வகுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? 636 எத்தனை டைம்ஸ் 36 இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வகுத்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 டைம்ஸ் இருக்கும். தென் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 24 வரும். தென் இந்த 36 வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். 36 இங்கே கொண்டு வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டரை வந்து இங்கே போடும்போது 36 எத்தனை டைம்ஸ் 24 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம்ஸ் தான் 24 இருக்கும். அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு மீதி வந்து 12 வரும். அதுக்கப்புறம் இந்த 24 இங்கே கொண்டு வந்துடலாம். இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற அந்த ரிமைண்டரை நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது 12 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து 24 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. 2 × 12 24 வரும். அப்போ ப்ளஸ் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 வரும். அதோட விட்டுடலாம். அப்போ இந்த ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமாக கிடச்சிருக்கிற இந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் 12. ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து இப்படி எழுதிடலாம். தெர்ஃபோர் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 396, 504 அண்ட் 636 இஸ் 12. ஓகேவா? 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்போவா 12 அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.